வணக்கம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியான பொங்கல் நல்வாழ்த்துகள். இந்த பொங்கல் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாக உங்களுக்கு தெரிவித்து கொள்ளக்கூடிய நேரத்தில் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இந்த சேனலில் வீடியோ பதிவிட்டு நீண்ட நாள் ஆயிடுச்சு. இதன் பிறகு தொடர்ச்சியாக பயனுள்ள நல்ல வீடியோக்கள் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். முதல்ல மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் தரக்கூடிய பலன்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அடுத்த வீடியோ வந்து மேஷ ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள், அதுக்கப்புறம் ரிஷபம். அப்படி 12 ராசிக்கும் தனித்தனியாக சனிப்பயிற்சி பலன்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கும்ப ராசிக்கு சனி பகவான் வந்து தரக்கூடிய பலன் என்ன? 3, 7, 10 பார்வைகளால் மேஷம் சிம்மம் விருச்சிகத்தை பார்க்குறாரே, அப்படி பார்த்து தரக்கூடிய பலன் என்ன? இந்த சனிப்பயிற்சி மூலமாக எந்த ராசிக்கெல்லாம் திருமணம் உண்டாகும், எந்த ராசிக்காரர்களுக்கு புத்திர பெயர் கிடைக்கும், யாருக்கு கல்வியில் அனுகூலம், யாருக்கு வேலை கிடைக்கும், யாரெல்லாம் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், யாருக்கு பிஸ்னஸில் லாபம்லாம் உண்டாகும், வெளிநாடு போகிற யோகம் யாருக்கு இருக்குது, யாருக்கு கடன் அடையும், இப்படியாக ஸ்பெசிஃபிக்கான பலன்லாம் சொல்ல போகிறேன். இந்த சனிப்பயிற்சிக்கு உண்டான பரிகாரங்கள் சொல்ல போகிறேன். அதன் பிறகு நம்முடைய மிக முக்கியமான அம்சமாக இருக்கக்கூடிய முன்னோர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்கள் காட்டிய வாழ்க்கை முறை வழிமுறை, நல்ல ஆரோக்கியம் பெறுவதற்கும் நீண்ட ஆயுளோடு இருப்பதற்கும் நிம்மதி, நிறைவு, சந்தோஷம், ஒற்றுமை, இதெல்லாம் நம்முடைய தாத்தா பாட்டி காலத்தில் இருந்த மாதிரியே பெறுவதற்கும் உண்டான வழிமுறைகள் என்ன, அதற்காக அன்றாட வாழ்க்கையில் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அப்புறம் இது போல் சனிப்பயிற்சிக்கு அடுத்து குரு பயிற்சி பலன், ராகு கேத்து பயிற்சி பலன், ஜோதிட சாஸ்திரத்தில் திருமண பொருத்தம், முக்கியமான தோஷங்கள்லாம் எது எது, அதற்குண்டான பரிகாரம் என்ன, முக்கியமான யோகங்கள் என்ன, இதெல்லாம் சொல்ல போகிறேன். அப்புறம் வாஸ்து சாஸ்திரம் சம்பந்தமான தகவல்களையும், மனைக்குண்டான வாஸ்து எது, தனி வீட்டுக்குண்டான வாஸ்து எது, அடுக்குமாடி குடியிருப்புக்கான வாஸ்து, கடை, அலுவலகம், ஃபேக்ட்ரி, இப்படி தனித்தனியாக சொல்ல போகிறேன். மாதந்தோறும் வரக்கூடிய பண்டிகைகள், விரத நாட்களினுடைய மகத்துவங்கள் என்னென்ன, அந்நாளினுடைய விரத வழிபாட்டு முறைகள் என்னென்ன, நம்முடைய சனாதன தர்மத்தில் நமக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன, தர்ம சாஸ்திரங்கள் என்ன, அது சம்பந்தமான சந்தேகங்கள், விளக்கங்கள், கேள்வி பதில்கள், இப்படியாக நிறைய விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறணும். இந்த பொங்கல் வந்து நம்ம எல்லாருக்குமே மகிழ்ச்சியான, நிம்மதியான, நிறைவான, சந்தோஷமான பொங்கலாக அமையணும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். முதல்ல எல்லாரும் பொங்கலை குடும்பத்தோடு சொந்த ஊருக்கு போயிட்டு கிராமங்களில் ஆனந்தமாக கொண்டாடலாம், சூரிய பகவானை வழிபடலாம், கோமாதா காமதேனு அதுபோல் நந்தி பகவான் ரிஷபாரூடர் வழிபாட்டெல்லாம் செய்யலாம். போகி பண்டிகையில் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும், உடலுபாதை, மனக்கவலை, பிரச்சனைகள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் போகட்டும், பழையன எல்லாம் போகட்டும், பொங்கல் போன்று நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் பொங்கட்டும். மாட்டு பொங்கல் கொண்டாடி கோமாதா மகாலட்சுமி கடாட்சத்தை நம்ம பெறலாம். அப்புறம் காணும் பொங்கல்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கணும், பெரியவங்கக்கிட்டலாம் ஆசீர்வாதம் பெறணும். இப்படியாக பொங்கலை வந்து நம்ம விசேஷமாக கொண்டாடுவோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துகள். அடுத்த வீடியோவில் சனிப்பயிற்சி பலன்களில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.